வணக்கம்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போது ஒரு அருமையாக முருங்கைக்காய் கிரேவி பார்க்கலாங்க இப்போது கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எள்ளு போட்டுக்கோங்க அது கரெக்டாக பொழி பொறிஞ்சு வரும் இல்லைங்களா அந்த டைமில் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க அது லைட்டாக ஈரப்பதம் போனால் போதுங்க பொன்னிறாக ஆகணும்னு இல்லை இப்போது நம்ம கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போடுவோம் இல்லைங்களா அந்த அளவு வச்சுக்கோங்க இப்போ இது பச்சை நிறம் மாறாமல் நல்லா வணக்கிக்கோங்க சும்மா ஒரு முப்பது செகண்ட் வணக்கினா போதுங்க அந்த சூட்டுக்கே அது வணங்கிடும் இப்போது பாருங்கள் நான் ஒரு ஆறு முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அது மெல்லும் போது நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயில் நான் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த முருங்கைக்காயை நான் போட்டுக்கிறேன் இது நல்லா வணங்கட்டுங்க இப்போ வணங்குறதுக்காக மட்டும் லைட்டாக ஒரு சிட்டியை உப்பு சேர்த்திக்கலாங்க சும்மா உப்பு காய்க்கும் கம்மியாக உப்பு சேர்த்திக்கோங்க இப்போது இது நல்லா வணங்கட்டும் வணங்கின வாட்டி நம்ம இப்போது நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் கொத்தமல்லி எள் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா இது பாருங்கள் இது நல்லா வணங்கிடுச்சு இல்லைங்க இந்த அளவு வணங்கினா போதுங்க ரொம்ப தீக்க வைக்க வேண்டாம் இப்போது லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க அது லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் சின்ன வெங்காயம் நான் கொஞ்சமாக மிக்சியில் ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன் கூட பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க முழுசாகவே சின்ன வெங்காயமே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க இது ஒரு பாதி கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா அளவுக்கு வணங்கட்டும் வணங்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்திக்கிறேங்க ஒரு ஸ்பூன் முழுசாக சேர்த்திக்கோங்க சேர்த்து லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வணக்கின வாட்டி நான் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் பொடுசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கையிலையே நல்லா பிசுக்கிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதோடய சாரெல்லாம் இறங்கியிருக்கோ அது நல்லா வணங்குன வாட்டி நம்ம மசால் சேர்த்திக்கலாம் நான் காஷ்மீரி சில்லி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூளுங்க காஷ்மீரி சில்லி உங்கள் ஆப்ஷனுங்க வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் கொஞ்சம் கலரிங்க்காக நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொஞ்சம் மேலே எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு வணங்கட்டுங்க ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கேப் விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் எள்ளு கொத்தமல்லி தழை இதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்தின வாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ ரொம்ப இப்போ நம்ம தண்ணியாக செய்ய இல்லை இது கிரேவி பதத்துக்கு தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி அந்த மிக்சியில் இல்லைங்களா அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்திக்கிறேங்க ரொம்ப சேர்த்திக்க வேண்டாம் இது கொஞ்சம் எண்ணெய் திரண்டு வந்த வாட்டி தான் நாம் முருங்காய் போட போகிறோம் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தண்ணி பதம் கிரேவியாக இருந்தால் முருங்கைக்காய் போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மூடி வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடுங்க பாருங்கள் மேலே எண்ணெய் திரண்டு வந்துருச்சு இல்லைங்களா இந்த டைமில் நம்ம முருங்கக்காய் சேர்த்திக்கலாம் ரொம்ப முருங்கைக்காய் வேக வைக்க வேண்டாங்க ஏன்னா அது தனித்தனியாக பிரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு அந்த கிரேவியில் உதுந்து இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் அதனால் நல்லா வெந்துச்சுனா போதுங்க பாருங்க இப்போ மூடி வச்சுட்டு போட்டுட்டு ஒரு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டு இப்போ பாருங்களா நல்லா மேலே ஃபுல்லாக எண்ணெய் ப திரண்டு வந்துடுச்சு முருங்கைக்காயும் நல்லா அதில் அந்த மசால் கிரேவி சேர்ந்துருச்சுங்க இப்போது ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்திக்கோங்க பச்சையாக சேர்த்திக்கோங்க லாஸ்ட்டாக சேர்த்திட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கிரேவி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு வணக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப அருமையான முருங்கைக்காய் கிரேவி ரெடிங்க ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்